பிரபஞ்சத்தின் பேராற்றல் மிக்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் இறைவனுக்கே. நடப்பது அனைத்து பிரபஞ்சத்தின் பேராற்றல் துணையுடன் பிரமாதமாக நடந்து கொண்டிருப்பதற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு அருமையான பிரபஞ்சத்தின் அலைவரிசைகளுடன் நம்மளோட அலைவரிசையை எப்படி இணைப்பது, அது பற்றிய ஒரு விரிவான பதிவை நீங்கள் பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லோரும் பார்த்திங்கன்னா பிரபஞ்சம்னா அது ஏதோ ஒரு நம்ம வீட்டு வேலைக்கார மாதிரி எல்லாம் நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப தவறு. அதில் குறிப்பாக பிரபஞ்சத்தை பணம் அடிக்கும் மிஷினாக நினச்சிட்ருக்குறாங்க. எனக்கு இவ்வளோ பணம் வேணும், எனக்கு அவ்வளோ 1 கோடி பணம் வேணும், எனக்கு 100 கோடி பணம் வேணும், எனக்கு 1000 கோடி பணம் வந்துருச்சு, இந்த மாதிரி கோடிகளை எதிர்பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன வேலை பண்ணுறாங்க, என்ன ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை அல்லது என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, மாதம் 30,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, இல்லைன்னா ஒரு 50,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. இவங்களால் எப்படி கோடி ஈர்க்க முடியும்? அப்போது எதிர்பார்ப்புகளே இங்கே மிகப்பெரிய தவறாக இருக்குது. பிரபஞ்சத்தை வந்து, அதாவது நமக்கு கீழே ஒருத்தர் வேலைக்கு வச்சுருந்தா, ஒரு 50,000 சம்பளம் கொடுத்தோ இல்லை 10,000 சம்பளம் கொடுத்தோ வேலைக்கு வச்சுருக்குன்னா, அவன் நம்ம சொல்கிறத போகிற செஞ்சிட போகிறது, அவனுக்கும் அந்த செய்கிறன்னு மனசு வந்தால் மட்டும்தான் அவன் செய்வான். என்ன தான் நம்ம சம்பளம் கொடுத்து நல்லபடியாக பார்த்து வச்சுக்கிட்டாலும், அவன் வந்து மனமாக வந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம சொல்கிறத செய்வான். அவனுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த வேலைக்கு கடனேன்னு தான் செய்வான். ஒழிய அப்படி இருக்கும்போது நம்மளோட வேலைக்கு இருக்கணும்னே அப்படி இருக்கும்போது இவ்வளோ எதுக்குங்க? நம்ம லைஃப் டைம் நம்ம ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து, அதாவது மனைவியாக கூட்டிகிட்டு வந்துட்டு, மனைவிக்கு நல்லது கெட்டது அத்தனையும் பார்த்து, எல்லா விதமான நல்லது கெட்டது எல்லா விஷயத்தையும் பார்த்து வச்சுட்டு இருந்தாலே, நம்ம சொல்கிற விஷயத்தை பூரா அந்த மனைவி கேட்டவே மாட்டாங்க. அவங்களுக்கு அது பிடிக்கணும், நமக்கு செய்யணுங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு வந்து இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும். கூட லைஃப் டைம் வர்ற மனைவிக்கு இந்த நிலைமை அப்படிங்கும்போது, பிரபஞ்சம் நம்ம வீட்டு வேலைக்காரன் கிடையாது, நம்ம மனைவி கிடையாது, நம்ம அடிமை கிடையாது. பிரபஞ்சம் எல்லாருக்கும் பொதுவானது. அது முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காமல் எனக்கு அதை கொடு, எனக்கு பல கோடிகளை கொடு, எனக்கு அந்த கோடிகளை கொடு, எனக்கு இப்போ நன்றி வந்துருச்சு நன்றி, எனக்கு 1000 கோடி வந்துருச்சு அதுக்கு நன்றி, இப்படி சொல்கிறதெல்லாம் வந்து நம்ம சரியாக பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கணுங்கிறத அர்த்தம். அப்புறம் எனக்கு இத்தனை கோடி வந்துன்னு சொல்லி ஒரு செக்லீஃப் எழுதி வைக்கிறது, இதெல்லாம் வந்து நடக்குமா நடக்காதான்னா நீங்களே அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன வரங்கிறது தெரியும். இந்த பிரபஞ்சத்தோட வேலை ஒன்றே ஒன்று தான், உங்களை யாருன்னு அதை பார்க்காது. நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா, பணம் உள்ளவங்களா பணம் இல்லாதவங்களா, ஏழை எதுவுமே பார்க்காது. உங்களுக்கு அறிவு இருக்குதா அறிவு இல்லையா, நீங்கள் கலரா பிளாக்கா, அதில் எதையுமே பார்க்காது. நீங்கள் செய்கின்ற செயலுக்கு உண்டான பலனை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. நீ எதையுமே செய்யாமல் எனக்கு அது வேணும் இது வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறது எப்படி இருக்குன்னா, மாமரத்து கடைக்கு உட்காந்துட்டு மாதுளம் பழம் கிடைக்குன்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கிற மாதிரி. அப்போது நம்ம கவனத்தை பூரா நமக்கு என்ன வேணும், 1 கோடி ரூபா வேணுமா, அந்த 1 கோடி ரூபாய்க்கு உங்கள்ட்ட என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன இது தகுதி இருக்குது, நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தால் எப்படி 1 கோடி ரூபா கிடைக்கும், ஒரு மாதம் 50 ரூபா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா, மீறி மீறி போனால் எவ்வளோ சம்பளத்தை ஏற்றிடுவாங்க, 10,000 ரூபா ஏற்றுவாங்க மீறினா 60,000, இது எப்போ நம்ம கோடி அடைகிறது? அப்போ அது சாத்தியமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், சொந்த தொழில் பண்ணணும். சொந்த தொழில் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்த்தாலும் அதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் வேலைக்கு இருக்கும்போது அதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்போது நமக்கு பேச சரியாக பண்ணிக்காமல் நம்ம அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும் எதிர்பார்க்கறது எவ்வளோ பெரிய முட்டாள்தான், நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். பிரபஞ்சம் நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா விதமான அலைவரிசையிலையும் இருக்குது. பிரபஞ்சம் என்பது ஒரு சேட்டலைட் மாதிரி, நீங்கள் உங்களால் ரிசீவ் பண்ண முடியும் எல்லா விதமான ரிசீவ், யார்ட்டையும் ரிசீவ் பண்ண முடியும். கோடி வேணுமா, லட்சம் வேணுமா, என்ன வேணும் உங்களுக்கு, அந்த பொருள் வேணுமா, இல்லை அந்த வீடு வேணுமா, இல்லை ஒரு பொண்ணு வேணுமா, இல்லை ஒரு கணவன் வேணுமா, என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் நீங்கள் அதற்கு தகுந்தவாறு மாறிக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் முதல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல்
நம்ம சும்மா ஒரு ஃபோட்டோ மாட்டி வீட்டில் வச்சுக்கிட்டு அதவே பார்த்துட்டு உட்காந்துருக்கிறதும், காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு மணி நேரம் அதை பற்றியே தியானம் பண்ணுறது, இப்படி பொழுதுக்கும் அதவே நினச்சி வேண்டிட்டு இருக்கிறதெல்லாம் ஒன்றுக்கு சாத்தியமே கிடையாது. அதை விட களத்தில் இறங்கி வேலை செய்யுங்க, உழைப்பின் மீது கவனத்தை செலுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களில் சீக்கிரம் சம்பாதிக்கணும், நல்லபடியாக சம்பாதிக்கணும், நியாயமான முறையில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமாக பயன்படுத்தி உங்கள் தூக்கங்களை தொலைத்து கொண்டு நீங்கள் உழைக்க தயாரானீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக வந்து ஓடி வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஒரு ஸ்டெப்பு வச்சிங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு 10 ஸ்டெப்பு உங்களுக்கு கூட கூட்டிகிட்டு போயிடும். அப்போது ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியது நீங்கள் தானே ஒழிங்க, இந்த பிரபஞ்சம் கிடையவே கிடையாது. நீங்கள் பிரபஞ்சத்தை வேணும்னே கேட்குங்க, இது வேணும் அது வேணும் கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதற்கு உண்டான செயலில் இறங்குங்க. பிரபஞ்சம் உங்களை தேடி பின்னாடி வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் எல்லாத்தையும் பண்ணும். இதை நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சும்மா அந்த கிளாஸுக்கு போகிறேன் இந்த கிளாஸுக்கு போகிறேன் அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு வெட்டிய டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது, நம்மகிட்ட தான் இருக்குது, வெளியெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம இயங்க தயாராக இருந்தால் இயக்குவதற்கு இந்த பிரபஞ்சம் தயாராக இருக்குது. அதை நடத்தி கொடுப்பதற்கும் இறைவன் காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ரிசீவ் பண்ணுவதற்கு தயாராக இது மட்டும் கவனிச்செலுத்துங்க. கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக பிரமாதமாக நடக்கும். பிரபஞ்சத்தின் பேரழ துணையுடன் அனைவருக்குமே நடக்கும். மீண்டும் நாளை ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்பதில் உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.